வணக்கம் பெற்றோர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் குழந்தையினுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மூட வளர்ச்சி வயசுக்கு ஏற்றபடி சரியாக இருக்கா? ஒவ்வொரு வயசுலேயும் குழந்தை என்ன செய்யணும்? குழந்தை வளர்ச்சியை நாலு வகைகளில் பிரிப்போம். உடல் வளர்ச்சி, அப்புறம் சிறு தசைகளுடைய வளர்ச்சி, பேசுறது, விளையாடுறது மற்றும் சமூக வளர்ச்சி. இந்த நாலு விஷயங்களில் ஒவ்வொரு வயசுக்கும் குழந்தை எந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரெண்டு மாச குழந்தை சத்தங்களை எல்லாம் கவனிக்காதது, திரும்பாதது, அவங்க பார்வை தூரத்தில் இருக்கிற நகரும் பொருளை கவனிக்காதது, நம்ம பார்த்து சிரிக்காதது, கையை வாய்ப்பக்கம் கொண்டு வராது, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசனையா இருக்கணும். நாலு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது கூட தலை சாயாம நேராம நிக்காம இருக்கிறது, ஆ ஊன்னு சத்தம் போடாது, வாய்ப்பக்கம் பொருளை கொண்டு வராம இருக்கிறது, பாதங்களை எல்லாம் தரையில வச்சீங்கன்னா காலால் தள்ளாமல் இருப்பது, கண் அப்படியே சுத்தி பார்க்கறதுல ஏதோ பிரச்சனை, இப்படி இருந்துச்சுன்னா மருத்துவரிடம் நாம பார்க்கும்போது எடுத்து சொல்லணும். ஆறு மாச குழந்தைக்கு கை கட்டும் தூரத்துல ஏதாவது பொருளை வச்சோம்னா அதை எடுக்கிறதுக்கு கையை நீட்ட முயற்சி செய்யாம இருக்கிறது, தன்னை பராமரிக்கிறவங்க மேல பாசம் காட்டாமல் இருக்கிறது, சுத்தி ஏற்படுற ஒலிகளை எல்லாம் கண்டுகொள்ளாம இருப்பது, உயிரெழுத்து ஒலிகளை தான் முதல்ல சொன்னோம்ல, ஆ ஈவு அதெல்லாம் சத்தம் போடாம இருப்பது, முன்ன பின்ன அப்படியே நகர முயற்சி செய்யாம இருப்பது, சிரிக்கிறது, கீச் கீச்னு சத்தம் போடுறது, வாய்க்கு பொருள் எல்லாம் கொண்டு வர்றது, இறுக்கமான தசையோடு குழந்தை வரப்பா இருக்கிறது அல்லது கொலகொலன் இருக்கிறது, இது எது இருந்தாலும் நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய நேரம். ஒன்பது மாச குழந்தை உதவியோடு எழுந்து நிக்காமல் இருப்பது, உதவியோட குறைஞ்சபட்சம் உட்காருவது, மா மா தா தா பா பா அப்படின்னு மழலை மொழி பேசாதது, முன்ன பின்ன போற விளையாட்டு விளையாடுறது, பேரை கூப்பிட்டாலும் கண்டுக்காம இருக்கிறது, தெரிஞ்சவங்களை பார்த்து அடையாளம் கண்டுக்காம இருக்கிறது, நாம கை விரல்ல சுட்டி காட்டுற இடத்த நோக்காமல் இருப்பது, பொம்மை ஒண்ணு கொடுத்தோம்னா ஒரு கையிலிருந்து மற்ற கைக்கு மாற்றாதது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, குறைஞ்சபட்சம் முதல்ல சொன்ன எல்லா விஷயங்களையும் அது செஞ்சிருக்க வேணும், அது பிடித்து நிக்காதது ரொம்ப முக்கியம். ஏதாவது பொருள் வேணும்னா சுட்டி காட்டி கேட்க மறது, இது இல்லாம இருந்துச்சுன்னா கவலைப்படணும். ஒன்றரை வயசு ஆயிடுச்சுன்னா இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களோட தானே நடக்காம இருக்கிறது, அறிமுகமான பொருட்கள் எல்லாம் இது எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியாம இருக்கிறது, மற்றவங்க ஏதாவது செஞ்சோம்னா அதை பார்த்து செய்யாம இருப்பது, புது வார்த்தைகள் எதுவுமே தெரிஞ்சு வச்சிருக்காம இருப்பது, ஒரு ஆறு வார்த்தைகள் கூட தெரியாம இருக்கிறது, தன்னை பார்த்துக்கிறவங்க அம்மா அப்பா உறவினர்கள் வெளியே போறதையும் திரும்பி வர்றதையும் கூட கவனிக்காம அது தன் உலகத்தில் இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு வயசு குழந்தை ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து வாக்கியமா பேசாம இருந்ததுன்னா பயப்படணும், மா பால் அன்றாடம் உபயோகிக்கும் பொருள் சீப்பு பிரஷ் இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாம இருப்பது, எந்த செயல்களையும் வார்த்தைகளையும் பார்த்து தானே செய்யாதது, நாம சொல்றதையும் செய்யறதையும் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் அதை சரியாம செய்யாம இருப்பது, தடுமாறாம நேரா நடக்கிறது, இது இருக்கணும், இது இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய விஷயம். இப்படி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தை நல மருத்துவரிடம் ஆலோசனையை பெறவும், குழந்தையின் வளர்ச்சியில் ஏதாவது பாதிப்பு இருக்கலாம், வளர்ச்சியில தடங்கள் ஏற்பட்டுக்கலாம், தாமதம் ஏற்பட்டுக்கலாம், புதிதாக ஏதாவது தொல்லை இருக்கலாம், அது என்னென்ன அறிகுறிகளை வைத்து பரிசோதனைகள் செய்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.